வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வராதுன்னெல்லாம் இல்லை, ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் வரலாம், ஆனால் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வர வாய்ப்பு அதிகம். வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரில் இது வருது. கட்டிகள் பிரஸ்டில் வர வந்து 10 கட்டியில் 8 கட்டி வந்து கேன்சராக இருக்காது, 2 கட்டி தான் கேன்சராக இருக்கும். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 99% வந்து விமன் தான் இதில் இருக்காங்க. லேடிஸ்லேயும் வரலாம், ஜென்ட்ஸ்லேயும் வரலாம், இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியாவிலே நம்பர் 1 கேன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ்ட் கேன்சர் தான். இந்தியாவில் வந்து மென் விமன் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா கூட ப்ரெஸ்ட் கேன்சர் தான் இருக்கிறதுலேயே மோஸ்ட் காமன் கேன்சர். ஜங்க் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட்னால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா கேன்சரும் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அது வந்து வலி இருக்காது. வெல்கம் டு விஜே டீனா சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மார்பக புற்றுநோய் இப்போது கிட்டத்தட்ட 100%ல் 90% ஆஃப் த மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது ஆண் பெண் இரண்டு பேருக்குமே மார்பக புற்றுநோய் வருதுன்னு சொல்லி ஒரு சென்சஸே சொல்லுது. இதெல்லாம் உண்மையா, எந்த அளவுக்கு உண்மை, இது எப்படி ட்ரீட் பண்ணலாம், என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லிட்டு ஒரு எலாபரேட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரியுதுங்களா? ஸோ மேத்தா ஹாஸ்பிட்டல் டாக்டர் மணிகண்டன் சார் தான் இருக்கார், இவர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நம்ம அவர் கூட போய் பேசலாம். வணக்கம் சார், நம்ம கூட பேசுறதுக்காக மேத்தா ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மணிகண்டன் சார் வந்திருக்காரு. ஏற்கனவே ப்ரீவியஸாக அவரோட வீடியோ நம்மலாம் பார்த்துருப்போம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசினார். ஸோ நம்ம எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம், ஐயோ கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு அலறுற ஒரு விஷயம், இவங்கள மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் பியூட்டிஃபுல் டாக்டர்ஸ் இருக்கிறனால தாங்க இன்றைக்கி கேன்சர்லேருந்து நம்ம எல்லாருமே ட்ரீட் ஆகி எல்லாம் நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேன்சர்னால் பயப்படாதீங்க. ஒரு சில சிம்டம் இருக்கும் போதே சார் சொன்ன மாதிரி இன்ஷியலாக வந்து டாக்டர் அப்ரோச் பண்ணி, சொல்லவே வேணாம் மேத்தா ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்காரு, இவர் அப்ரோச் பண்ணி அதை நல்லா ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்மளோட எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெஸ்ட் கேன்சர். ஹாய் சார். ஹாய் மேடம். ஹாய் விஜயடினா வியூஸ். சார் நீங்கள் தான் சொல்லணும், ஏற்கனவே நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நல்லா போயிருந்தது. ஸோ ப்ரெஸ்ட் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும். பிரெஸ்ட் கேன்சர்னா என்னென்னா, இப்போது இது வந்து லேடிஸ்லேயும் வரலாம், ஜென்ட்ஸ்லேயும் வரலாம், இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து மார்பகத்தில் வர ஒரு டியூமர், இது பொதுவாக ஆனால் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 1 கேன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் தான். இது வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரில் இது வருது. இது இந்தியாவில் வந்து மென் விமன் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா கூட பிரஸ்ட் கேன்சர் தான் இருக்கிறதுலேயே மோஸ்ட் காமன் கேன்சர். சார் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் சொன்னார், மார்பக புற்றுநோய்னா வெறும் பெண்களுக்கு மட்டும் வராதுங்க, ஆண்களுக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள், ஆண்களுக்கு எப்படி சார் மார்பக புற்றுநோய் வரும்? இது வந்து இப்போது நம்ம அந்த நிப்பிள் ஏரியாவுக்கு பின்னாடி இருக்க ஃபேட்டில் வர்றது டியூமர் தான் இந்த பிரஸ்ட் கேன்சர்னு நம்ம சொல்கிறது. இது யூஸ்வலாக வந்து பெண்களில் தான் நம்ம பார்ப்போம், பட் இது 100:1 ரேஷியோவில், அதாவது 100 லேடிஸ்க்கு வந்துச்சுன்னா ஒரு ஜென்ஸுக்கு இது வர வாய்ப்பு இருக்குது. ஆம்பளைங்கள்லையும் இது மார்பக புற்றுநோய் வரும். சார் இப்போ நீங்கள் வந்து ஃபேட்டுன்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு ஒரு டவுட், இப்போ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வரலாம், அது அவங்கவுங்க ரேஷியோ பொறுத்துன்னு சொன்னீங்க, இது எப்படி சார் உடல் பருமன் ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு தான் வருமா இல்லை ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் வருமா? வரலாம், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர், பிரஸ்ட் கேன்சருக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டாக இருக்கிறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஆனால் அதனால் வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வராதுன்னெல்லாம் இல்லை, ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் வரலாம், ஆனால் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வர வாய்ப்பு அதிகம். மதில் மேலே போன மாதிரி யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் எனக்கு வந்து ஒரு டவுட்டு சார், இப்போ ஒரு பேப்பர் எடுத்து பார்க்குறோம் இல்லை ஒரு யூடியூப்பில் போய் பார்க்குறோன்னா நிறைய இந்த மார்பக புற்றுநோய் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு தான் வந்திருக்கு. அது ஏன் இப்போ எத்தனையோ பேர் நல்லா ஸ்லிம்மாக ஃபிட்டாக யோகாலாம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ நல்லா இருக்காங்க செலிப்ரிட்டிஸு, ஆனால் அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ பிரபலங்கள், நான் பேர் சொல்ல விரும்பலை. ஸோ நிறைய ஃபீமேல் ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் எப்படி சார் அட்டாக் ஆகுது? அப்படி இல்லை, ஐ திங்க் அவங்க வந்து தே கெட் மோர் விசிபிலிட்டி, எல்லாருக்குமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு எல்லா வருஷம் இந்தியாவில் வந்து மார்பக புற்றுநோய் வருது. இதில் 100:1 ரேஷியோ எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் 99% வந்து விமன் தான் இதில் இருக்காங்க. ஸோ இதில் இப்போது ஏன் ஸ்லிம்மாக இருந்தாலும் ஏன் வருதுன்னா வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம். இப்போது அவங்க வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம், அது நமக்கு தெரியாது அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்குதுன்னு. அவங்களோட
சரௌண்டிங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை ஆல்கோஹால் கன்சம்ஷனால் வரலாம். பட் ப்ரிடாமினெட்லி கண்டிப்பாக செலிபிரிட்டிஸ்க்கு தான் வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லா லேடிஸ்க்கும் வர்றது தான். அவங்களுக்கு மேபி விசிபிலிட்டி அதிகமாக இருக்கு. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை 100% கரெக்ட். இப்போ அவங்க வந்து ஒரு பாப்புலர் ஃபிகராக இருக்கிறதுனால விசிபிலிட்டி இருக்குது. ஈவன் நானுமே எங்களோட ஏரியாவில் என்னோடய நெய்பர்ஸ் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகி பார்த்துருக்கேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கட்டி வருது அப்படின்றாங்க, ஆனால் அந்த கட்டி வலியே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வலி இருக்குது, செக் பண்ணால் இந்த மாதிரி வந்து மார்பக புற்றுநோய் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி சார் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது? அதாவது மார்பக புற்றுநோய் வந்து உங்களுக்கு அதாவது பேஷண்ட்டாக கண்டுபிடிக்கிறது வந்து எப்போவுமே ஒரு கட்டியை தான் அதை கண்டுபிடிப்பாங்க, இல்லைன்னா வந்து நிப்பிள்லேருந்து ஏதாவது ரத்தம் மாதிரி வருது அந்த மாதிரி ஏதாவது தான் பார்ப்பாங்க. இது எல்லா கேன்சரும் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அது வந்து வலி இருக்காது. இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக வலி இருக்காது, போக போக வளர வளர தான் வலி கொடுக்கும் அது. ஸோ மோஸ்ட் காமனாக என்ன சிம்டம் வரும்னா கட்டி வரும், அதாவது நிப்பிள் டிஸ்சார்ஜ் வரும், இல்லை அந்த அதுக்கு மேலே இருக்க தோலில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். இது மூணும் தெரியுதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். பேனிக் ஆகாதீங்க, ஏன்னா திரும்ப ஒன்று நான் சொல்ல விருப்பப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, கட்டிகள் பிரஸ்டில் வர வந்து 10 கட்டியில் 8 கட்டி வந்து கேன்சராக இருக்காது, 2 கட்டி தான் கேன்சராக இருக்கும். சூப்பர் சூப்பர். ஏதாவது ஒரு நல்ல டயட் சார், இப்போது சி நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி தான், வரலாம் வராமையும் போகலாம், சரக்கு அடிக்கிறவங்களுக்கும் வரலாம், நார்மலாக இருக்கவங்களுக்கும் வரலாம், இதெல்லாம் ஒரு ப்ராபபிலிட்டி. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மன ஆறுதல் இருக்கும் இல்லையா. இப்போ வந்துட்டு ஜங்க் ஃபுட்டால் கேன்சர் வருமா? ஜங்க் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட்னால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று அவங்க வந்து இல்லை அந்த ப்ராசஸிங்னால வர நிறைய கெமிக்கல்ஸ் அந்த ஃபுட்டில் வரும். சிமிலர்லி அவங்க யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஃபுட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்க வந்து அந்த ஆயில் ஃப்ரை ரீஃப்ரை பண்ணும் போது கண்டிப்பாக கேலரிஸ் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதனால் வெயிட் அதிகமாக போடும். அண்டு ஆட்டோமேட்டிக்லி அது வந்து உங்களுக்கு பிஎம்ஐ எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாக கேன்சர் ரிஸ்க் எல்லா இடத்துலையும், மார்பக கேன்சர் மட்டும் இல்லை கர்ப்பப்பை கேன்சர் கூட ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஒபேசிட்டி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கேன்சர். ஸோ அதனால் டயட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நல்ல டயட்டை எடுத்துக்கணும். நல்ல டயட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிக்கன் ஃபிஷ் மீட் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் அது ப்ரிஃபரபிளி நம்ம யூஸ்வலாக நம்ம கன்சியூம் பண்ணுற விதம், அதாவது ஒரு சிக்கன் குழம்போ இல்லை கிரில்டோ அந்த மாதிரி எடுக்கிறது பெட்டராக இருக்கும் கம்பேர்ட் டு ஜங்க் ஃபுட் சிக்கன் அண்ட் அந்த மாதிரி. அண்ட் அது இல்லாமல் நம்ம சில இதெல்லாம் நம்ம கான்ஷியஸாக நம்ம இதில் டயட்டில் கொண்டு வரணும். ஆர்கானிக் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், பெஸ்டிசைட்ஸ் அவாய்ட் பண்ணணும், நம்ம மில்லட்ஸ் அந்த மாதிரி சில சிறுதானியங்கள் அதெல்லாம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்ம நம்மளோட பாரம்பரியத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாலே பிரச்சனை இல்லை, என்ன வேணால் சாப்பிடலாம். பட் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு இருக்கு இல்லையா, எவ்வளோ இருக்குது ப்ரோட்டீன்ஸு, இந்த எக்கு அண்ட் நோ லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தானிய வகைகள், கேழ்வரகு, இதெல்லாம் சாப்பிட்டாலே கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக இருந்துக்கலாம். என்ன சார் சொல்கிறீங்க? சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்ஷியல் ஸ்டேஜ் வந்து வலி இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட டே டு டே லைஃப்பில் நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும், ஓடிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அறியாமையில் கூட விட்டுடலாம். ஸோ அவங்க செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணலாம்? சிம்டம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு தெரியுது வந்து கட்டி தான். அந்த கட்டி வந்து போக போக நம்ம அதை கவனிக்காமல் விட்டோம்னா அது வளரும். ஃபஸ்ட்டு சின்னமாக இருக்கும், அப்புறம் பெருசு பெருசாக வந்து அது ஒரு பாயிண்ட்டில் வந்து அது ஸ்கின்னை வந்து டச் பண்ணும்போது அது ஸ்கின் வழியாக வெளியே கூட வரலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கட்டி பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஆக்சுவலி ஐ வுட் அட்வைஸ் எல்லா லேடிஸுமே வந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்களே ஃபீல் பண்ணி பார்த்துக்கணும். ஏதாவது கட்டி இருந்ததுன்னா அவங்க வந்து ஒப்பீனியன் எடுத்துக்கலாம், பயப்பட வேணாம். நீங்கள் இப்போ நாங்கள் மெத்தா ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபுல் டீம் இங்கே இருக்குது, நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எங்களை அப்ரோச் பண்ணலாம். அது நான் இப்போ சொன்ன மாதிரி 10 to 8 கட்டி நார்மல் கட்டியாக தான் இருக்கும், 2 கட்டி தான் பயப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் உங்களை செக்அப் பண்ணிக்கோங்க. ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் வந்து ஒரு மேமோகிராம் வந்து உங்கள் ருட்டீன் செக்அப்போட சேர்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ ஏர்லியாக அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ பெஸ்ட் ரிசல்ட் எங்களால் ட்ரீட்மெண்ட்டில் கொடுக்க முடியும். சார் கேன்சர்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க, செலவுகள் நிறைய ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா சார்? செலவுகள் வந்து இப்போ முந்தி மாதிரியெல்லாம் இல்லை, நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து ரொம்ப சிம்பிளிஃபையும் ஆயிடுச்சு, காஸ்ட் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது, அதனால் எல்லோரும் அதுக்கு பயப்பட வேணாம். கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்செப்டபிள் காஸ்ட்டில் எங்களால் நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். இப்போ இதுக்குன்னு ஏதாவது பர்டிகுலர் இன்சூரன்ஸ் இருக்கா சார்? இப்போ மேத்தா ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ நல்ல கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டால் நல்லது அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது தான், ஏன்னா நம்ம வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் அட் சம் பாயிண்ட் ஏதாவது ஹாஸ்பிட்டல் கேர்லாம் தேவைப்படும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கிற நல்லது தான். கேன்சருக்குன்னே நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்ஐசி, ஸ்டார் ஹெல்த் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கேன்சர் இன்சூரன்ஸ்ன்னு தனியாக இருக்குது, அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நார்மல் இன்சூரன்ஸோட. ஸோ போடுற கவர் அப் பண்ணிக்கலாம்.
இன்சூரன்ஸுங்கிற ப்ரீமியம் வந்து நீங்கள் ஓவரால் காஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன காஸ்ட்டு தான் இருக்கும். அண்ட் உங்கள் டெய்லி டே செலவில் வந்து அது ஒரு பெரிய காஸ்ட்டாக வராது. ஒரு நம்ம வந்து நம்ம வெளியே போகிறோம், சாப்பிட்றோம், தேட்டருக்கு போகிறோம், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான ப்ரீமியம் வந்து ஒரு பெரிய காஸ்ட் இல்லை. ஸோ ஐ திங்க் எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். சார், ரொம்ப அழகாக பேசுனீங்க. அதாவது பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வந்து பிரஸ்ட் கேன்சராக மார்பக புற்றுநோயான்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா இவங்களோட அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூத்துனிங்காக இருக்குது. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் சார். பார்த்துட்ருக்க எங்களோட வியூவர்ஸ்க்கு உங்களோட வேல்யூபிள் டிப்ஸ் சார். அதான் பிரஸ்ட் கேன்சர் வந்து இப்போது நிறைய பேர் உங்கள் ஃபேமிலியிலேயோ இல்லை யாராவது ஒரு ஆளுக்கு இருக்க மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரஸ்ட் கேன்சர் வந்து இப்போ நல்லாவே ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு வியாதி தான். அது அட்லீஸ்ட் ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கும்போது நம்மளால் நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். ட்ரீட்மெண்ட்டில் வந்து சர்ஜரியும் இருக்கும், கீமோவும் இருக்கும், ரேடியேஷனும் இருக்கலாம், தேவைப்படலாம். பட் அது எதுக்குமே நீங்கள் வந்து இப்போ பதற வேணாம், பயப்பட வேணாம், ட்ரீட்மெண்ட்டை நினச்சி பயப்பட வேணாம். ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ நம்மளோட கான்செப்டே எப்படின்னா இங்கே மெத்த ஹாஸ்பிட்டல்லையும் பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லுவோம். ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன அவங்க எதாவது கஸ்டமைஸ் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம். எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதில்ல. ஸோ கண்டிப்பாக ட்ரீட்டபிள் வியாதி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, செக் பண்ணிக்கணும்னா பயப்படாமல் செக் பண்ணிக்கோங்க. பெட்டர் அதை ஃபஸ்ட்டு நம்ம ஏர்லியாக நம்ம அதை கண்டுபிடிச்சா தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். That was a beautiful and a valuable video by Dr. Manigandan from Mehta Hospital. So, in the video, pathina ungaloda valuable comments marakama comment box la padivu panunga. Ungalku edhaadha doubt irundha kuda dharalama neenga kekkala. And nammaloda cancer doctor kitta indha maadhiriyana video pota nalla irukum neenga feel pannitirukinga na adhiyum neenga suggestions ah vandha comment box la padivu pannalam. Meendum vera oru interesting ana video la na vandhu ungala meet pandra. Till then, it's me, Tina, signing off.